ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆபி இங்கிலீஷ் டென்த் யூனிட்டோட ஃபோர்த் லெக்சர் இது ஃபஸ்ட்டு த்ரீ லெக்சர்ஸ் பார்க்காதவங்க எங்களோட சேனலை விசிட் பண்ணி அதை பாருங்க இந்த பர்டிகுலர் லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நார்த் ஆஃப் ஃப்ரை எழுதின இந்த ஆர்கிட்டைப் லிட்ரேச்சரில் உள்ள ஃபைவ் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஆர்கிட்டைப்னா என்னென்னு பார்த்துக்கோங்க இது வந்து கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஆஸ் எ ஹ ஹ ஹியூமன் பீயிங் நமக்கு வந்து ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லயனை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா திடீர்னு நமக்கு ஒரு பயத்தை உருவாக்கும் இந்த பயம் வந்து எங்கே இருந்தது வந்தது அப்படின்னாச்சுன்னா ஆதி காலத்திலேருந்தே ஆஸ் அ ஹ ஹியூமன் பீயிங் நமக்கு வந்து சில எக்ஸ்பீரியன்ஸை லயனோட ஏற்பட்டிருக்கும் லயனால் இது வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னு நம்ம மைண்டில் இருக்கும் ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த இதை டேஞ்சரை ரியலாக ஃபேஸ் பண்ணலான்னா கூட லயனை பார்த்தாலே ஒரு பயம் வரும் அதே வந்து அதே மாதிரி ஒரு கடலை பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இதமாக அலைகள் வந்ததுன்னா நம்ம ரசிப்போம் அதே நேரத்தில் அலை வந்து ரொம்ப பயங்கரமாக வந்ததுன்னா அதை வந்து நம்ம பயப்படுவோம் தென்டல் இதமாக அடிச்சிது அப்படின்னாச்சுன்னா நம்ம ரசிப்போம் அதே இது புயலாக அடிச்சதுன்னா பயப்படுவோம் ஸோ இந்த இது இந்த ஃபீல் எங்கேருந்து வருது அப்படின்னாச்சுன்னா இந்த இமேஜ் சீயோ ஃப்ளவரோ அது இட் மே பி எனி திங் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அது நமக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குது இல்லையா இதுதான் வந்து ஆர்கிட்டைப்பல் லிட்ரேச்சர் இதை லிட்ரேச்சரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அது தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைம் நாவல் நம்ம வாசித்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்த க்ரைம் சீனுக்காக பல விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு இருட்டை காமிப்பாங்க ஆள்டமாட்டம் இல்லாத இடத்த காமிப்பாங்க இந்த மாதிரி இமேஜஸ் மூலமாக தான் ஒரு ரைட்டிங்கே இருக்குது இல்லையா ஸோ இதுதான் ஆர்கிட்ட லிட்ரேச்சர் ஸோ ரைட்டர் வந்து ஃபோர் ஃபேஸஸ்ன்னு சொல்லி சீசனை வந்து பிரிச்சிருக்கிறாரு ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு ஜானரை ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாரு ஸ்ப்ரிங் சீசன் வந்து காமெடி சம்மர் வந்து ரொமான்ஸ் ஆட்டம் சீசன் வந்து ட்ராஜடி வின்டர் சீசன் வந்து ஐரனி அண்ட் சட்டையர் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு அடுத்த இம் இமேஜரி ஒரு மூணு இமேஜரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு அதில் ஃபஸ்ட் இமேஜரி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா அப்ப கிளிப்டிக் இமேஜரி அதாவது பைபிளில் அழிவு நாட்களை பற்றி பேசக்கூடியது ஸோ அந்த அழிவு அப்படின்னாலே அங்கே வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் அப்போ நல்லதையும் சொல்லணும் கெட்ட விஷயங்களையும் சொல்லணும் அப்போ வந்து மூணு உலகத்தை பற்றி பேசுகிறாரு வெஜிடபிள் வேர்ல்டு அனிமல் வேர்ல்டு மினரல் வேர்ல்டுன்னு வெஜிடபிள் வேர்ல்டுன்னு பார்க்கும்போது ஒரு கார்டனை காமிச்சா கூட கார்டன் பூத்துக்குலங்கி இருந்ததுன்னா அது நல்ல விஷயம் அதே இதான் அழுகி போய் அங்கே வந்து செடிகள் எல்லாம் வாடி இலைகள்லாம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு ஆச்சுன்னா அது ஒரு நெகட்டிவாக காமிக்கும் ஸோ அந்த வெஜிடபிள் வேர்ல்டில் கார்டன் ஃபார்ம் க்ரூ இதெல்லாம் காமிப்பாங்க பொதுவாக லிட்ரேச்சரில் அப்படிங்கிறாரு அனிமல் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னு டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் வீட்டில் வளர்க்கக்கூடிய மிருகங்கள் காமிப்பாங்க அது வந்து டேஞ்சரஸ் இல்லை அதே நேரத்தில் கன்னிங்காக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வைல்டு அனிமல்ஸ் இதெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னு ஆச்சுன்னா சம்திங் அதே மாதிரி தான் மினரல் வேர்ல்டு ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் காமிச்சோம் அப்படின்னா அது வேல்யூபிள் திங் அதே இது நெகட்டிவாக காமிக்கும்போது கேவ்ஸ் இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா பிகர் ராக்ஸை காமிக்கும்போது இட் மே கிவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் ஃபீல் இல்லையா ஸோ இதுதான் அப்போக்லெப்டிக் இமேஜரி அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து மெத்திக்கல் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறார் க்ரிட்டி டீமானிக் இமேஜரி இது பேரை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் டீமன் ஈவில் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் இதை வந்து ஐரனிக் மோடுன்னு சொல்கிறாரு ஸோ கெட்ட விஷயத்தை காமிக்கிறக்காக என்ன செய்வாங்க அப்படினாச்சின்னா ஒரு பேய் படம் பார்த்தீங்கன்னா கூட நமக்கு வந்து கெட்ட கனவெல்லாம் காமிப்பாங்க ஸோ நைட்

அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அனலாஜிக்கல் இமேஜ் கொடுக்குறாரு அனலாஜி அப்படின்னாலே கம்பேர் பண்ணுறது அனாலஜி ஆஃப் இன்னசென்ஸு இன்னசென்ஸை காமிக்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டிவைன் ஸ்பிரிச்சுவல் ஃபிகர்ஸு காமிப்பாங்க அனிமலை பொறுத்த வரைக்கும் ஷீப் லேம் யுனிக் அந்த மாதிரியான மிருகங்களை காமிப்பாங்க வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டெயின்ஸு பூல்ஸ் ஃபெர்டிலைசிங் ரெயின் ரெயின்லே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து அழிகிறதை காமிக்காமல் ஃபெர்டிலைசிங் ரெயின்ஸை கா காமிப்பாங்க அனாலஜி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னாச்சுன்னா டிமானிக்க வேர்ல்டுக்கும் ரொமான்டிக் இன்னசென்ட் வேர்ல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் அனலஜி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இதுதான் தான் இந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்